பத்து வருட அனுபவம், 25 லட்சத்திற்கும் மேற்பட்ட மகிழ்ச்சியான வாடிக்கையாளர்கள், 100க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் உங்கள் 5K கார் கேர், கார் பாலிஷ், கார் இன்டீரியர் கிளீனிங் போன்ற சேவைகளுடன் பிரான்சைஸ் பிசினஸ் வாய்ப்பும் வழங்கப்படுகிறது. இங்கிலாந்துக்கு எதிரான 3 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரீஸ்க்கான நியூசிலாந்து ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு. ஜூலை மாசத்துல நியூசிலாந்து கிரிக்கெட் டீம் இங்கிலாந்துல சுற்றுப்பயணம் போறாங்க. அதுல 3 மேட்சஸ் கொண்ட டெஸ்ட் சீரீஸ் விளையாடுறாங்க. இதுக்காக நியூசிலாந்துடைய 20 மெம்பர் ஸ்குவாட் அறிவிக்கப்பட்டிருக்கு. இதுல கேன் வில்லியம்சன் ரொம்ப நாள் கழிச்சு ரிட்டர்ன் ஆயிருக்காரு. கேன் வில்லியம்சன் கடைசியாக நவம்பர் 2021 தான் தன்னுடைய லாஸ்ட் இன்டர்நேஷனல் மேட்ச் ஆடினார். அவருடைய எல்போ இன்ஜுரி காரணமாக பல மேட்சஸ் மிஸ் பண்ணிட்டாரு. இப்போ பேக் டு த ஸ்குவாட் வந்திருக்காரு கேன் வில்லியம்சன். இந்த டோர்னமெண்ட்டை பொறுத்த வரைக்கும் டொமஸ்டிக் கிரிக்கெட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ண நிறையா பிளேயர்ஸை நியூசிலாந்து கிரிக்கெட் செலக்டர்ஸ் நல்லாவே ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க. போன வருஷம் மைக்கேல் பிரேஸ்வெல்ன்ற ஒரு ஆல்ரவுண்டர் நியூசிலாந்துக்காக மெய்டன் T20 ஓடிய மேட்ச் ஆடினார். இப்போ இந்த வருஷம் டெஸ்ட் டீம்குள்ளே வந்துட்டார். இதை தாண்டி விக்கெட் கீப்பர் கேம் ஃபிளெச்சர், பேசர் பிளேர் டிக்னர், ஓப்பனர் ஹமீஷ் ரூதர்ஃபோர்ட், இன்னொரு பேசரான ஜேக்கப் டூஃபிலாம் இந்த ஸ்குவாட்ல இருக்காங்க. ஸ்பின் பவுலிங் ஆல்ரவுண்டரான ரச்சின் ரவீந்திராவும் ஸ்குவாட்ல ரிட்டர்ன் ஆயிட்டாரு. அதுக்கப்புறமா இந்த டீம்ல வழக்கம் போல சில ரெகுலர் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் ட்ரென் போல்ட், டிம் சவுதி, டாம் லாத்தம், ஹென்ரி நிக்கோலஸ்லாம் விளையாடுவாங்க. இப்போ இந்த சீரீஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வார்ம் அப் மேட்சஸ் நடக்கும். அந்த வார்ம் அப் மேட்சஸில் 20 பிளேயர்ஸ்க்கு பதிலாக 15 மெம்பரோடு தான் விளையாடுவாங்க. ஏன்னா இந்த நியூசிலாந்தில் இருக்கிற 5 பிளேயர்ஸ் ஐபிஎல்ல பிஸியாக இருப்பாங்க. கேன் வில்லியம்சன் சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்தில் இருக்காரு, ட்ரென்ட் போல்ட் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்காரு, டிம் சவுதி கேகேஆரில் இருக்காரு, டெவான் கான்வே சிஎஸ்கேவுக்காக விளையாடுறாரு, டேரில் மிச்சல் ராஜஸ்தான் ராயல்ஸில் இருக்காரு. கடைசியாக கேன் வில்லியம்சன் தலைமையிலான நியூசிலாந்து டீம் 2021 வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப்பை ஜெயிச்சாங்க, இந்தியாவை தோக்கடிச்சாங்க. அந்த ஜெயிச்ச டீமில் 3/4 பேர் இந்த ஸ்குவாடில் இருக்காங்க. சில முக்கியமான நியூசிலாந்து பிளேயர்ஸ் இந்த ஸ்குவாடில் இல்லை, ஏன்னா அவங்க ரிட்டையர் ஆயிட்டாங்க. ஒருத்தவர் ராஸ் டெய்லர், இன்னொருத்தவர் பிஜே வாட்லிங். திரும்பவும் டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரிட்டர்ன் ஆகிறது ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறதா சொல்லியிருக்காரு கேன் வில்லியம்சன். அதுவும் இங்கிலாந்து மாதிரியான பிச்சில் விளையாடுறது உண்மையிலே சேலஞ்சாக இருக்கும்னு சொல்லியிருக்காரு. இப்போ இங்கிலாந்து டெஸ்ட்டுக்கான நியூசிலாண்டுடைய 20 பிளேயர் ஸ்குவாடை பார்த்துடலாம். கேன் வில்லியம்சன் கேப்டனாக இருப்பார். இவரோட டாம் பிளண்டல், ட்ரென்ட் போல்ட், மைக்கேல் பிரேஸ்வெல், டெவான் கான்வே, கொலிண்டி கிராண்ட்ஹோம், ஜேக்கப் டூஃபி, கேமரன் ஃபிளெச்சர், மேட் ஹென்றி, கைல் ஜேமிசன், டாம் லாத்தம், டேரில் மிச்சல், ஹென்றி நிக்கோல்ஸ், அஜாஸ் பட்டேல், ரச்சின் ரவீந்திரா, ஹாமிஷ் ரூதர்ஃபோர்ட், டிம் சவுதி, பிளேர் டிக்னர், நெயில் வாக்னர் மற்றும் வில்லியங் இருக்காங்க. இந்த டெஸ்ட் சீரீஸோடைய ஸ்டார்டிங்கே சம வென்யூ, ஏன்னா லார்ட்ஸில் நடக்க போகுது. June 2 June 6 வரைக்கும் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் லார்ட்ஸ்லையும், June 10 June 14 வரைக்கும் செகண்ட் டெஸ்ட் நாட்டிங்கம் ட்ரென் பிரிட்ஜில் நடக்கும். அப்புறமா 3வது மற்றும் கடைசி டெஸ்ட் June 23 to 27 வரைக்கும் லீட்ஸ் ஹெட்டிங்லே நடக்க போகுது. இப்போ இந்த சைக்கிளுக்கான வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் பாயிண்ட் டேபிளில் நியூசிலாந்து டீம் 28 புள்ளிகளோட 6வது இடத்துல இருக்காங்க. இங்கிலாந்து டீம் 18 புள்ளிகளோட கடைசி இடத்துல இருக்காங்க. இந்த சீரீஸை பொறுத்த வரைக்கும் சுவாரஸ்யத்துக்கு பஞ்சமே இருக்காது. ஏன்னா கேன் வில்லியம்சன் திரும்பவும் வந்திருக்காரு. வேர்ல்ட் டெஸ்ட் சாம்பியன்ஷிப் சாம்பியனாக செம ஸ்ட்ராங்காக இருக்காங்க நியூசிலாந்து டீம். இன்னொரு பக்கம் இங்கிலாந்து டீமுக்கு புதிய கேப்டன் வந்திருக்காரு, அவர் தான் பென் ஸ்டோக்ஸ். ஸோ இந்த 3 மேட்சஸ்க்குன டெஸ்ட் சீரீஸை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் கிரிக்கெட் ஃபேன்ஸ்க்கு செம விருந்தாக இருக்க போகுது. ஸோ இந்த நியூசிலாந்து ஸ்குவாட் பற்றி உங்களுடைய கருத்து என்ன? இந்த சீரீஸை வின் பண்ண போகிறது யாருன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட்